எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ்ஸு ப்ளஸ் மீடியா, அப்படியா? நிறைய இடத்துல மாட்டி விட்டுருவேன். ப்ரெஸ்ஸு மீடியா ப்ளஸ் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் எல்லாம் எங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இது, எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் இதான் புதுசு. இப்போ சிவபாலன் நிறைய பேர் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே நிறைய இந்த ஸ்டேஜில் பேசுறதே ரொம்ப புதுசாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் ஃபஸ்ட்டு இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு சிவபாலன் வந்து இப்போ ஒரு 15 இயர்ஸாக தெரியும். ஃபஸ்ட்டு வேட்டமன்னன் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வந்து சேர்ந்தான். பட் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் போயிடுவாங்க. பட் அவன் ரொம்ப நாளாக அப்படியே எனக்கு சொல்லு, இப்போது கடைசியாக ஜெயிலர் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு அவன் நான் ஜெயிலர்லாம் நாங்கள் டாக்டர் கோலமாக முடித்ததுக்கப்புறமே வந்து ஏதாவது கதை ஏதாவது ஐடியாலாம் சொல்லுவான், இந்த மாதிரி இப்படி ஒரு ஐடியா இருக்குது. அந்த சொல்லும்போது நான் ஒரு வாட்டி அதில் எல்லாம் சொல்லுவேன். நான் சொல்லும்போது திருப்பி போவான், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வருவான், வேறு இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டாக ஜெயிலர் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இப்படி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவான். அதை சொல்லும்போது நான் சொன்னேன், இது நல்லா இருக்குது இந்த கதை அப்படின்னோடனே. பட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்ட்ராவாக இதை பண்ண அது பண்ணுன்னா இப்போ பண்ணிட்டு வந்தான். ஸோ நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சரி இப்போ ட்ரை பண்ணோம்னா, அதுக்கப்புறம் வெளியில் ப்ரொடக்ஷன்லாம் பார்க்குற டைமு, அப்போ நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி அவனை கேட்டான். பட் எனக்கும் மைண்டில் வந்து சரி, ரொம்ப நாளும் நம்ம கூட ஒர்க் பண்ணுறக்கான, அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருந்தது. பட் ஆனால் அது வந்து நம்ம ஒரு ஃபேவராக மட்டும் பண்ணக்கூடாது. அது வந்து இப்போ நம்ம பண்ணுற விஷயம் அவனுக்கும் யூஸ் ஆகணும், அது நமக்கும் யூஸ் ஆகணும். நமக்கு யூஸ் ஆகிற தாண்டி அவனுக்கு அது கரெக்டாக யூஸ் ஆகணுன்றதுனால அவன் சொல்ல ஸ்கிரிப்ட்லாம் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு வேணாம் அது வேணாம் அது வேணும்னு சொல்லி ஒரு 2-3 ஐடியா பேசிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 4th ஐடியான்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா வரும்போது சரி ஓகே நான் பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு விஷயம், இந்த படம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா இப்போ ஜெயிலர் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஜெயிலர் ஹிட் ஆச்சுன்னா இதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஒருவேளை ஜெயிலர் வந்து ஆவரேஜாக போயிடுச்சு அப்படின்னா இதை நான் வந்து பண்ண மாட்டேன். ஸோ அதனால நீ ஜெயிலர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால், அவன் வந்து இல்லை சார் நான் ஆல்ரெடி சும்மா தான் இருக்கேன், அதனால வெயிட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி வெயிட் பண்ணான். ஸோ படம் நான் ஜெயிலர் பண்ணும்போது அப்பப்போ இதை பார்க்கும்போது அந்த ப்ராமிஸ் வேற மைண்டில் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இவங்கிட்ட வேற சொல்லிட்டோம், இப்போ இவனுக்காகவே ஜெயில் எதோட அதிகமாக ஜெயிலர் இருக்காங்களும் அவன் தான் நினைக்கிறேன், ஜெயிலர் எப்படியாவது ஓடினு சொல்லி. ஸோ பேசிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஓகே ஜெயிலர் படம் வந்துச்சு, படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டேன், கூப்பிட்டு சரி ஓகே இந்த டைமில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். யார் ஹீரோ அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை நான் வந்து கவின் வச்சு பண்ணிடுறேன் அப்படின்னா. கவின் வச்சு பண்ணுறது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து கவினுக்கு டாடா ரிலீஸ் ஆயிருந்ததா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபஸ்ட் ஆள் நான் சொன்னேன், சிவபாலன் நம்ம உனக்கு எதாவது பண்ணலான்னு நினைக்கிறோம், நீ அதுக்குள்ள உன் நண்பனுக்கு ஏதாவது இல்லை நட்பை கொண்டு வந்து உள்ளே வச்சு ஃப்ரெண்டுக்காக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி என்னையும் கவுத்து நீயும் கவுந்து அது வேலைக்காகாது, கவின் இந்த படத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். இது கவினுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது, நான் சிவபாலன் கிட்ட சொன்னது கவின் வேணாம், நீ ஏதோ ஒன்று பண்ணுறோம், வேற யாரையா ட்ரை பண்ணுவோம், இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டு கவின் வச்சு நீ சொல்கிற கதைக்கு காஸ்ட்டுக்கு எதுவுமே மேட்ச் ஆகாது, ஏதாவது ஒன்று பண்ணுறதா இருந்தால் நீ ஏதோ நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தனியாக வச்சுக்கலாம், நான் கவினுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை தனியாக பண்ணிடுறேன், இதுக்குள்ளே அதை வந்து கொலாப்ஸ் பண்ணி எல்லாமே டேமேஜ் ஆகிட போகிறோம், ட்ரிபிள்ஸ் போவாண்டா வண்டிகிட்டுன்ற மாதிரி அப்படி அப்போ சொல்லியிருந்தேன். அவன் வந்து நான் வந்து தனுஷ் சார்கிட்ட பேசலாமா, இல்லை வேற யாருக்கிட்டே எங்கேயாவது ஹீரோ கிட்ட பேசலாமா, விஜய் சேதுபதி சார்கிட்ட பேசலாமா அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னுவான். அவங்ககிட்ட என்ன ஒன்றுனா கேட்கும்போது வந்து நோ சொல்ல மாட்டான். ரெண்டு நாள் கழிச்சு வந்து இல்லை சார் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று அப்போ எப்போ பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு பதில்னா இவன் பதில் ரெண்டு நாள் கழிச்சு தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு கடைசியில் இல்லை சார் எனக்கு வந்து கவினே வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுது அப்படின்னா, எனக்கு வந்து எந்த ஆங்கிள்லையுமே இந்த படத்துக்கு கவினை வந்து கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரியும் என் மைண்டில் இருக்குது. நமக்கு வந்து பிஸ்னஸ் ஆங்கிள்லேயும் கரெக்டாக இல்லை, இவன் சொல்கிற கேரக்டரு கவின் பெக்கர் இது எப்படி டே சிவபாலன் அப்படின்னு யோசிச்சு நல்லா யோசிச்சுக்கோ. கடைசி ஒரு வாட்டி கேட்குறேன், இல்லை சார் கவின் தானா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன, ஏன்னா இந்த படத்தோட நல்லது கெட்டது நமக்கு ஃபினான்ஷியல் ஆகிற லாஸ்ன்றது செப்பரேட்டு. பட் நம்ம ஏதாவது ஒன்று நல்லது நடக்கணும்னு நினச்சி பண்ணும்போது அது வந்து அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உனக்கு தான், அதோட பாசிட்டிவோ நெகட்டிவோ, அதனால உன்னோட கால் தான் ஃபைனல் கால், நான் சஜஷன் தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இதில் அப்படின்னா கவின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவினை கூப்பிட்டோன்னா கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லுக் டெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் கவின்கிட்ட பேசணும். கவின்கிட்ட பேசிட்டு இதுதான்டா அப்படின்னு சொன்னோம், லுக் டெஸ்ட் பண்ணி உனக்கு காமிச்சான். பட் என்னன்னா சிவபாலன் வந்து அது ரொம்ப டீட்டெயிலாக அந்த படத்தை ஒர்க் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு அந்த லுக்கு ஃபஸ்ட்டு கவின் லுக்கு பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுது. ஓகே நல்லா இருக்குது இது அப்படியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பெருசாக வந்து ஷூட்டிங் ஒரு 1 or 2 days ஒரு அப்படி தான் போயிருப்பேன். அப்போ கூட நம்மளை தூரத்துலேயே தான் இருக்க வைப்பானு,
அவன் இந்த சிவபாலன் என்ன பண்ணுவான், லேடிஸை வச்சு நம்மளை அப்படியே ஃபென்ஸ் பண்ணுவான் உள்ள விடாம, அப்படியே அங்கே இருக்கிறது வரும்போது சார் ஷார்ட் போயிட்டு இருக்கேன்னு அங்க எல்லாம் உட்காந்து தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் அப்படி ஒரு செட்டப் ஃபர்ஸ்ட் ஏடி கரெக்டா அது ஒரு அவங்களுக்கு ஒரு டீமா செட் ஆயிட்டானுங்க. அதனால வரும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேங்க, ஏதாவது ஒன்று போனாலும் அது அப்படி மினிமம்ல அவன் பேசவே மாட்டான் அந்த டைம் யார்கிட்டயுமே, அப்படியே இருப்பான். அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிச்சு. இன்னொன்று என்னன்னா, டைரக்டரா இப்போ நான் உள்ள போனால் எனக்கு ஒரு விஷயம் இருக்கும், அவனுக்கு உள்ள இருக்கும். அவன் என்ன என்கிட்ட சொன்னாலும் இப்போ நான் வந்து ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா வந்து நீங்க தான் நாளைக்கு வந்து மாற்றி விட்டீங்கன்னா, அதனால வேணா நீயே பண்ணுன்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் வெளியில் அப்படியே அட்மாஸ்பியர்ல சுத்திட்டு, ஏன்னா நான் ப்ரொடியூசர்ல மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும் இல்லை நிஜமாவே இவங்க தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி, அதனால எல்லாருக்கும் ஆலோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் அந்த படம் போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து மோர் தென் அவன் சொன்ன கதை அதெல்லாம் தாண்டி கிராஃப்டிங்காக வந்து படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்தேன் இது என்ன படம் வந்து, ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து எனக்கு பெருசாக எனக்கு சுஜித் சார் மட்டும்தான் ஓரளவுக்கு தெரியும், மற்ற யாரும் தெரியும் இவங்க எப்படி பண்ணுவாங்க என்ன ஏது எல்லாருமே அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா எக்ஸலண்ட்டாக அதோட அந்த ப்ரொடக்ஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து காஸ்ட்யூமாக இருக்கட்டும், சினிமாடகிராஃபி எல்லாமே அதோட ஷார்ட் டிவிஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே, அந்த படம் வந்து நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்சி விட்டேன். அதுக்கப்புறம் மொத்தமாக படம் போட்டு பார்த்தேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது பார்த்தா அந்த மொத்த படத்தில் ரொம்ப பயங்கரமாக எக்ஸல் பண்ணியிருக்கிறது வந்து சிவபாலனுக்கு அப்புறம் வந்து கவின் தான் வந்து எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்கான் படத்தில். நான் பார்த்தேன் இன்னும் பயங்கரமாக அப்படின்னு வந்து டாடா வந்துருந்தது. சரி ஓகே, நம்ம ஏதாவது ஒரு எட்ஜில் தப்பிச்சிருவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்டார் பார்த்தேன். ஸ்டாரோட ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு அந்த அவனோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஓகே இதெல்லாம் நம்ம படத்துக்கு யூஸ் ஆகுது, ஆனால் இந்த ப்ரெசன்ஸ் நம்ம படத்தில் வேற மாதிரி இருக்குமே, இந்த லுக்கில் எப்படி இருப்பான். பட் படமாக பார்க்கும்போது வந்து சில சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஹோல்டு பண்ணுறான். எனக்கு வந்து அப்போதான் தெரிஞ்சுது நான் வந்து எவ்வளோ ஒரு ராங் டெசிஷன் இந்த படத்துக்கு வேற ஹீரோ வச்சு போகலாம் அப்படின்னு அன்னைக்கு சிவபாலன் கிட்ட சொன்னதுன்னு. அது வந்து அப்போதான் இல்லை நம்ம பண்ணது தப்பு, அவன் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லி அது வந்து எனக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிவபாலன் மேலே இன்னும் ஓகே இவன் ஏதோ அவனுக்கு ஒரு கன்வெக்ஷன் இருந்திருக்கு, அது வந்து இவன் எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணி படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி இந்த படம் என்னென்னா இது வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம், அந்த த்ரில்லரில் வந்து ஒரு டார்க் காமெடி ப்ளஸ் எமோஷனு சென்டிமெண்ட் அதுக்குள்ளே ஒரு லவ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா. எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி இந்த டைப் ஆஃப் படம் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த படத்தில் ரொம்ப இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுனது காரணமே அதோடைய ஐடியா ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸ் ஐடியாவாக இருந்துச்சு. இது வந்து இன்னும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு படம், சரி ஓகே இது உள்ள பண்ணி பார்க்கலாம். அது இட்ஸ் ஒரு கமர்ஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான், அது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வச்சு ஒரு ஜோனில் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த அவுட் புட் மாதிரி தான், சாரி ட்ரெய்லர் பார்த்தோம், ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிது. ஸோ படம் பார்த்தா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் என்ன நினச்சனோ அவன் என்ன என்கிட்ட சொன்னானோ அந்த படத்தை கரெக்டாக எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ ஓரளவுக்கு ஓகே. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த டைரக்டராக இருக்கும்போது வேறு மாதிரி இருந்தது. சரி ப்ரொடக்ஷன் ஆகி படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் லேண்ட் பண்ணணும் கரெக்டாக, ஏன்னா எந்தெந்த வேலையை பார்க்குறோமோ அந்தந்த வேலையை கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இது வந்து யோசிக்கும் போது, இப்போ ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன கஷ்டன்றது படம் முடிஞ்சு ரெடி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இருந்துச்சு. இதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் விட்டுட்டேன். இந்த படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்வரூப் சார், திங்க் மியூசிக் ஸ்வரூப் சார் தான் போய் பார்த்தேன். அவங்க வந்து என்ன எதுவுமே கொஸ்டினே கேட்கல, சரி நீங்கள் பண்ணுறீங்கல்ல எதுவாக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி எனக்கே சொல்கிறாங்க. தேங்க்ஸ் டு ஸ்வரூப் சார், அந்த சந்தோஷ் தான் அது ஃபுல்லாக செட் பண்ணார். படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஒரு ஆள் மட்டும் ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க, அந்த படம் நான் பண்ணணும் யாருன்னு கிடையாது. எனக்கு அப்போ தான் வந்து செந்தில் சாரை வந்து சந்தோஷ் சொல்கிறாரு, இன்னும் சினிஷ்னு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணு பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது சார் வந்து கருடன் பண்ணியிருக்காங்க, மகாராஜா வரிசையாக பண்ணியிருக்காங்க, அவங்க பல வருஷமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து மீட் பண்ண வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சார் தான் பார்த்தேன், நம்மளை தேடி வந்திருக்காரு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவர் சொன்னார் இந்த மாதிரி இல்லை படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே நான் இந்த படத்தை நம்பறதோட அதிகமாக அவர் நம்பி இல்லை இந்த படத்தை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் உள்ள வந்ததுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு வந்து இன்னொரு ஆடான ஒரு ஸ்ட்ரென்த் வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார் செந்தில் சார். நான் இதில் படம் இவருக்கு எப்போ இல்லை இவர் கூட அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன்னா அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான். நான் வந்து என்ன பயங்கர டான் மாதிரி இருப்பார்னு நினச்சா பார்த்தா பயங்கர க்யூட்டாக இருந்தார். சரி இவர் கூட பேசுறதுக்கு ஜாலியாக இருக்குன்னு சொல்லி, சரி இவர் கூடயே பேசுகிறா, சரி ஓகே சார் நீங்கள் எப்போ இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து ஃபோன் அவர்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஒரு சில பேர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ சார். எப்படி சார் கரெக்டாக சொல்லிட்டேன். அது அப்புறம் வந்து திங்க் மியூசிக் ஆடியோ கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து சன் டிவி வந்து சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து கரெக்டாக இப்போ வந்து ஒரு மவுண்ட் வந்துட்டுருக்கு. இன்னும் தீபாவளிக்கு வந்து இன்னும் அமரன் வருது, ப்ளஸ் வந்து பிரதர் வருது, அது கூட சேர்ந்து பிளடி பகர் வருது. அமரன் வந்து சிவகார்த்திகேயன் படமும் என் சிவகார்த்திகேயன் நல்ல ஃப்ரெண்டு, அதையும் தாண்டி அந்த படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அந்த படமும் பயங்கரமாக இருக்கும்.
நீங்கள் வந்து பிரதரும் நல்லாயிருக்கும், பிரதர்லேயும் ஜெயந்த விசாரு இவங்க பிரியங்கா மோகன் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தீபாவளிக்கு மூணு படமும் வர்றது வந்து அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் அதே சேம் டைம் அது ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ நம்ம படமும் நல்லாயிருக்கும், எல்லாரும் இந்த படத்தையும் வந்து பாருங்கள். ஏன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட் சாரி அவங்கள விட்டேன். இதோட காஸ்ட் வந்து ஒரு ஒரு லெவல்லையும் வந்து அந்த சிவபாலன் காட்டும் போது இப்போ அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் கவிந்து பார்க்கும்போது எப்படி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி தான் மற்ற காஸ்ட் பார்க்கும்போதும் இவங்க எல்லாரையும் அந்த லுக்கு அவன் பண்ணியிருக்க அந்த டோட்டலாக அந்த அந்த படத்திலோட அந்த விஷுவலே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருக்காங்க. அப்புறம் ரெட்டின் மட்டும்தான் இதில் வந்து எப்போ ஷூட்டிங் போனாலும் ஏதாவது புலம்புவார். ஒரு ரெண்டு மூணு வாட்டி போகும்போது தலை காலையில் வர வச்சான், இப்போ வரைக்கும் எடுக்கிறான், அப்போ வரைக்கும் எடுக்கிறான்னு சொல்லி. ஸோ இவர் இப்போ இங்கே நடக்கிற ப்ரெஸ் மீட்டுக்கு பிரசாத் ஸ்டுடியோ போயிருக்காருன்னா அப்போ இவரை என்ன பண், ஸோ அப்போ இவரை பண்ணது அவன் பண்ணது தான் கரெக்டு. அப்போ அவனை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணி இது எங்கே ஷூட்டிங் வரணும், இது எங்கே போயிட்டு எங்கே வந்தாருன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாரு. இப்போ கடைசியாக படம் முடிஞ்சு இப்போ ரிலீஸுக்கு வந்திருக்கு, ப்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது, எல்லாரோட அவங்களோட பெரிய எஃபர்ட்டு. ஸோ படம் பாருங்கள், எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தீபாவளி அன்னைக்கு. தேங்க்யூ, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் எவ்ரி ஒன். யாராவது விட்டு தானே மன்னிச்சிருங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த படம் இருக்கணும். ஸோ நம்ம ஃப்ரெண்டுன்றதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஆள் நான் கிடையாது, அந்த ஃப்ரெண்டு ப்ளஸ் ஒர்க்கு எல்லாமே சேர்ந்து அது ஒரு காம்பினேஷனாக வரணும். இப்போ நான் சிவபாலனுக்கு நம்ம பண்ணணும்னா நம்ம வந்து இப்போ டாக்டர் முடிஞ்சதுலேருந்து கொலமாவிலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். பட் எனக்கு ஓரளவு கன்வின்சிங்காக என்றைக்கு அது வந்துச்சோ, எப்போ வந்து எல்லாருமே ரெடின்னு தோணுச்சோ அன்றைக்கி தான் நான் பண்ணேன். அதனால் மோர் தென் மணி வந்து சரி எப்படி இருக்கும்போது இதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா. இருக்குது, நம்ம இப்போ பண்ண முடியுன்றதுனால பண்ணல. அந்த ஐ திங்க் இந்த கதை வந்து டெஃபினட்டாக ஒரு படமாக எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் அதுதான் அதோட மெயின் காரணம். அதுக்கு அடுத்தது தான் சிவபாலன் கவின்லாம். டெஃபினெட்லி. அண்ட் தீபாவளி ரிலீஸ் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சக்ஸஸாக இன்வைட்டிங் கண்டிப்பாக இருக்கும், அதை பார்த்தோன்னே நாங்கள் முடிவுப்பட்டோம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது கவினும் உங்களையும் அவர்களை வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் நாங்களாம் ஃபாலோ பண்ணி பார்க்குறோம். என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு ப்ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்களும் ரொம்ப ஆசை, நெல்சன் சார் அவ்வளோ பெரிய டேரக்டர், எல்லாத்தையும் வந்து தாண்டி நெல்சா அப்படி ஆசையாக கூப்பிடுறாங்க, கவினு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது வந்து ஒரு லவ் வந்து மக்களுக்கு உங்க மேல அப்படி வந்துருது. எப்படி அப்படி ஒரு கூட்டணியில செட் ஆயிருக்கீங்க நீங்க? இல்ல கூட்டணி இப்ப எப்படி கவின் எல்லாம் கூட எனக்கு வந்து நான் இப்போ சார் ஆபீஸ் விட்டு யாரும் போக மாட்டோம். எனக்கு ஆக்சுவலா வந்து இப்ப கவினா இருக்கட்டும், ரெட்டினா இருக்கட்டும், நிர்மல், அதுக்கப்புறம் வந்து சிவபாலன், எல்லாரையுமே நான் டைரக்டர் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் முன்னாடியே எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து என் கூட இருக்கிறது நாட் பிகாஸ் நான் பெரிய எதோ ஒரு அளவுக்கு ஒரு டைரக்டராக இருக்கேன்றதுனால கிடையாது, இவங்கெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் வந்து அப்போவுமே என்னால் கழட்டி விடல, இவங்களும் என்னை விட்டு போகல, அப்போ இப்பவும் கழட்டி விடாமல் இப்பவும் போகாமல் அப்படியே எல்லாமே ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கோம். இதுதான் வந்து உள்ள நிர்மல் வந்து உன்னை மறந்துட்டேன், நீ ஃபியூச்சரில் காட்டுவேன் எனக்கு தெரியும். நிர்மல் வந்து என் படத்தோட எல்லா படத்தையும் அவன் தான் எடிட்ரு. ஸோ இது சிவபாலன் படம் படம் இது பேர் வருதில்லை, எல்லாமே வந்தால் சிவபாலன் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ என்ன ஏதாவது திட்டணும்னா அவன் இவன் கிட்ட திட்டுவான், இவன் அவன் கிட்ட திட்டுவான், இவன் கிட்ட இவனுங்களே மாற்றி மாற்றி திட்டிப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே சரண்டர் ஆயிடுவாங்க. அவன் ஒரு நாள் வந்து சொல்கிறான், சிவபாலன் சார் நீங்கள் என் கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க ஒரு கதை, அதனால் உங்களை நான் திட்டிட்டேன் இவன் கிட்ட அப்படின்னு. அப்படியாடா சரி ஓகே பரவாயில்ல, அவன் என்ன சொன்ன, அவன் ஏதாவது திட்டினானா, இல்லை அவன் எதுவும் சொல்ல, அப்புறம் இல்லை பரவாயில்ல உடனே ரெண்டு பேரும் அப்படியே திருப்பி சாப்பிட போய் இவ்வளோ தான் இது. ஏன்னா எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறதுனால பெருசாக எதுவும் எங்களுக்குள்ள அதிகமாக ஒரு நெகட்டிவ் இது வந்து கிடையாது. அது எப்போ பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். தேங்க்யூ சார். அதாவது இப்படி ஒரு பாண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு பெரிய, அதாவது ஒருத்தர் ரெண்டுனா பரவாயில்ல, அத்தனை பேரும் அந்த மாதிரி தான் இருக்காங்க உங்ககிட்ட, நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. ஒரு அழகான ஒரு பாண்ட் இருக்கு, தீபாவளிக்கு எங்களுக்கு ட்ரீட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியே தெரியும்ல சார் உங்களையும் எனக்கு தெரியும். நன்றி. ரொம்ப நன்றி.